வணக்கம், நான் டாக்டர் கீதா மதாய். திஸ் இஸ் மை ஹெல்த் வைப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சிகரெட்ஸ் பற்றி பேச போகுது. ரொம்ப வருஷம் முன்னாடி, ரொம்ப ஆயிரம் ஆயிரம் வருஷம் முன்னாடி, ரெட் இண்டியன்ஸும் சவுத் அமெரிக்கன்ஸும் இலை எடுத்துகிட்டு அது பவுடர் பண்ணி வாயில் வச்சு ஸ்மோக் பண்ணப்போ அவரோட ஹார்ட்டு கிடுகிடுகிடுன்னு போயிடுச்சு. ஒரு சந்தோஷம் வந்தாச்சு. அப்போது அவர் அடிக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சிகரெட் உலகம் ஃபுல்லாக பரவியாச்சு. ஜாஸ்தி சிகரெட், கம்மி சிகரெட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிகரெட் பிடிக்கும்போது உடனே ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது, ஒரு சந்தோஷம் வருது, மூட் எலிவேட் ஆகுது. அப்போ போ சீக்கிரம் சீக்கிரம் அடிக்ட் ஆகுது. அந்த எஃபெக்டோட சிகரெட் 2 hours லாஸ்ட் பண்ணுது, அப்புறம் 1 hour லாஸ்ட் பண்ணுது, அப்போ 10 minutes வந்து சிகரெட் பிடிச்சிட்டே இருக்குது. இப்போது சிகரெட்டுக்கு பேப்பரில் சுற்றுறதுனால அந்த டொபாக்கோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அந்த பேப்பரோட ஆவி உள்ள போது சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. 7000 கெமிக்கல்ஸ் உன்னோட பாடிக்குள்ளே போது சிகரெட் பிடிக்கும்போது. நீ சிகரெட் வீட்டில் உட்காந்து பிடிச்சி ஹூன்னு அடிக்கும்போது உன் சம்சாரம் பசங்களுக்கும் அந்த சிகரெட் ஸ்மோக் உள்ளே போகுது, அவரும் ஸ்மோக் பண்ணது மாதிரி இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ளே போனால் உன்னோட தலையிலேருந்து உன்னோட கால் வரைக்கும் எஃபெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு முடி, அது சீக்கிரம் வெள்ளை கலர் ஆகிடும். செகண்ட் பிரெயின், அது சீக்கிரம் நாசம் ஆகிடும். ஸ்ட்ரோக் வருது, யோசனை பண்ணதோட சக்தி போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம கீழே வந்தால் கண்ணுக்கு சீக்கிரம் கேட்ராக்ட் வருது. வாய்க்குள்ளே போனால் ஒரே வாசனை, பல்லெல்லாம் வீழ ஆரம்பிக்குது, மோனைக்கெல்லாம் வியாதி வருது. அந்த காற்று திரும்பி லங்ஸுக்குள்ளே போகும்போது லங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. போ இந்த மனுஷனுக்கு மூச்சு எடுக்க முடியாது. அந்த பெரிய ஹீரோ ஒரு சிகரெட் எடுத்து ஃபைட் பண்ணது மாதிரி ஒன்றும் கிடையாது. உனக்கு 2 அடி கூட வைக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். ஹார்ட் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகுது. அந்த காற்றெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிட்டு குடலுக்கெல்லாம் கேன்சர் வருது. வயிறுக்கு கேன்சர், ஈசோஃபேகஸுக்கு கேன்சர், கோலனுக்கு கேன்சர், சொல்ல போனால் பிளட்டுக்கு கூட கேன்சர் வருது. இப்போ எல்லாருக்கும் ஒன்றும் கேன்சர் வரதில்லை. சில பேர் ஜாலியாக சிகரெட் பிடிச்சிட்டு நல்லதான் இருக்குது. ஆனால் வேறு எதுவும் வியாதி அவருக்கு வந்தால் சீக்கிரம் குணம் ஆக மாட்டேன். இப்போ ஒரு நிமோனியா வந்தாலோ, ஒரு கொஞ்சம் மூச்சு கஷ்டம் வந்தாலோ, ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி வந்தாலும் அவரோட உயிருக்கு ஆபத்தே, அவரோட உடம்புக்கு இதெல்லாம் தாங்குது கூட சக்தி கிடையாது. எலும்பெல்லாம் வீக் ஆகுது. ஒரு சின்ன தட்டோ அடியிலும் அந்த எலும்பு உடையும். அப்போது இப்படியெல்லாம் நினைக்காத, நான் 3 சிகரெட் தான் பிடிக்குது, நான் 5 சிகரெட் தான் பிடிக்குது. 5 சிகரெட் போதும் நீ நாசம் ஆகுதுக்கு. இப்போது ஜனங்க ரொம்ப சாமர்த்தியத்தில் இந்த நிக்கோட்டின் மட்டும் பியூரிஃபை பண்ணிவிட்டு வேப்பிங் ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இப்போ வேப்பிங் என்னத்துக்கு பண்ணுதுன்னா, ஜாஸ்தி நிக்கோட்டின் கிடைக்குது, ஜாஸ்தி கிக் கிடைக்குது, வாசனை இல்லை. அப்போ அதுங்க நினைக்கிது சிகரெட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லை, நான் வேப் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் வேப்பிங்கில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுது, விட்டமின் இ எல்லாம் அந்த லிக்விடில் ஆட் பண்ணுது, அதுவும் லங்ஸு பர்மனெண்ட்டாக டேமேஜ் பண்ணுது. சிகரெட் உன் லங்ஸு 60 வயசுல டேமேஜ் பண்ணால், வேப்பிங் பண்ணது 45 வயசுலே டேமேஜ் ஆகிடும். நீங்கள் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தால் நீ ஒரு பார்க்கறதுக்கு நல்ல இல்லாத தாங்கி தாங்கி ஆடி ஆடி மூச்சு வாங்குறது ஹீரோ ஆகிடும். சிகரெட்டோட லாபம் ஒன்லி சிகரெட் கம்பெனிஸுக்கு, மனுஷனுக்கு கிடையாது. அதுவும் இல்லை, பசங்க அந்த அப்பாவும் அம்மாவும் சிகரெட் ஸ்மோக் பண்ணது பார்த்தா அதுங்களும் ரொம்ப சீக்கிரம் இந்த கெட்ட பழக்கம் ஆரம்பிச்சுட்டு அதுங்களும் உன் பின்னாடி வந்துடும் வியாதிக்கு. இப்போ சிகரெட் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸை பார்த்தா அவருக்கு இந்த சிகரெட்ஸ் உள்ள சைடு எஃபெக்ட்ஸ் தெரியும். அதனால மோஸ்ட்லி அவரெல்லாம் ஸ்மோக் பண்ண மாட்டேன். உனக்கு தான் சிகரெட் விற்றுட்டு அவரெல்லாம் கரோற்பத்தி ஆகுது. இப்போ நான் பேசுறது உனக்கு பிடிச்சிட்டு இருந்தால் நீங்கள் இந்த ஹெல்த் வைப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் புஷ் பண்ணிவிட்டு அப்போ உனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். வேறு ஏதோ டாபிக் வேணுன்னா கமெண்ட்ஸ் காலமில் எழுதுனா நான் அடுத்த வாரம் அதை பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ.